இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் தொடங்கின சண்டை இப்போது ரொம்ப பெருசாக பரவி 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 பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கும் தொத்திருக்கு. அதில் ஒன்று இஸ்ரேலுடைய ரொம்ப பக்கத்தில் அருகாமையில் இருக்க ஒரு நாடான லெபனான். இங்கே வந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் இங்கேருந்து இஸ்ரேலில் இருந்த ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் தாக்குதலில் ஒரு 12 குழந்தைகளை கொண்டுட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. இதுக்கு காரணம் நீ ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு இராணுவத்தில் வந்து அங்கமாக வந்து ஹிஸ்புல்லாவை வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கோவப்பட்டு லெபனான் மேலேயும் போர் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த போர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைஞ்சிட்டு வருது. இதை முன்னிட்டு இந்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின நியூஸ் தான் இது. அனைவருக்கும் வணக்கம், இது உலகம் ஒரு பொக்கிஷம் யூடியூப் சேனல். லெபனானில் உள்ள இந்தியர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஹமாஸ் குழுவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா குழுவிற்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே மோதல் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் லெபனானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் லெபனானில் இருந்து வெளியேற முடியாத இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க மத்திய அரசு மற்றும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. மேலும் லெபனானில் உள்ள இந்தியர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இதன்படி லெபனான் இந்திய தூதரகம் சார்பில் இந்திய நாட்டவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக லெபனான் இந்திய தூதரகம் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்திய மக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை லெபனானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். அனைத்து இந்திய குடிமக்களும் லெபனானை விட்டு வெளியேறுமாறு கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். எக்காரணம் கொண்டும் தங்கியிருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படவும் தங்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தங்கள் மின்னஞ்சல் ஐடி மூலம் தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இவ்வளோதான் நியூஸ் மக்களே. ஸோ லெபனானுக்கு யாராவது மோஸ்ட்லி நியூஸ் பார்த்துட்டு இருக்க மக்கள் சரி, மற்றபடி அரசியல் சார்பில் இருக்கவங்களும் சரி, லெபனானுக்கு பயணம் மேற்கொள்வதை சற்றே குறைக்க தான் செய்வாங்க. ஸோ கொஞ்சம் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருங்க, அங்கே பயணம் செய்வதை தகர்த்துருங்க இப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை லெபனானில் நடத்தும். லெபனானில் இருக்க மக்களுக்காக அந்த தாக்குதல் இருக்காது. கண்டிப்பாக ஹிஸ்புல்லாவை குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடியும் பல வீடியோகள் போட்டிருக்கேன். ஆனால் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் சரியாக புரிந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.